வணக்கம். இன்று 9/5/2022 திங்கட்கிழமை நாளன்று அமலுக்கு வரும் 7 முக்கிய உத்தரவுகள். இந்த உத்தரவுகளை பற்றி நான் முழுமையான தளம் தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு பூசாகிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தளம் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனே கூட ரொம்ப வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா பக்தர்கள் கூட்டம் அதிகரிப்பு, வாராந்திர சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தம். கோடை விடுமுறை காரணமாக திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்துள்ளதால் வாராந்திர சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அடுத்த அறிவிப்பு, மாம்பழங்களை செயற்கையாக பழுக்க வைத்து விற்பனை செய்தால் பறிமுதல் செய்யப்படும் என மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்த அறிவிப்பு, சென்னை மாநகராட்சியின் மண்டல எண்ணிக்கை இந்த ஆண்டு இறுதிக்குள் 23 உயர்த்தப்படும் எனவும், ஆனால் வார்டுகளின் எண்ணிக்கை உயராது எனவும் சென்னை மாநகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார். அடுத்த அறிவிப்பு, 10 வகுப்பு விடைத்தால் திருத்தும் பணி June 1 முதல் 9 வரை நடைபெற உள்ளதாக தேர்வுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அடுத்த அறிவிப்பு, கோவை, மதுரை, சென்னை போன்ற மாவட்டங்களில் குப்பையிலிருந்து மின்சாரம் எடுக்கும் பணி உள்ளது என நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு அவர்கள் தெரிவித்தார். அடுத்த அறிவிப்பு, தமிழ்நாட்டில் பள்ளி கட்டிடங்களை சீரமைக்க 5 ₹7,000 crore நிதி மூலம் 15,000 வகுப்பறைகள் கட்டப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பேட்டியளித்துள்ளார். அடுத்த அறிவிப்பு, ஜிப்மரில் இந்தி கட்டாயம் என்ற இயக்குனர் உத்தரவை எதிர்த்து திமுக இன்று ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக அறிவித்துள்ளது.